நமசிவாயம். யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கிற மாதிரியான அனதர் டெக்னிக் தான் இது. பணம் வருவதற்காக தான், அகைன் வந்து செல்வ வளம் கூடுவதற்காக. பணம்னா வெறும் மணி கிடையாது, ஆல் கைண்ட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான விஷயம் இதுக்கு உங்களுக்கு தேவை வந்து 5 ரூபா காயின். கொஞ்சம் நியூ காயினா இருந்தா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப அழுக்காக இருக்கிற காயின் தான் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை வந்து வீட்டிலேயே நீங்க வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த பீதாம்பரின்லாம் இருக்கும் அதெல்லாம் போட்டு ஏதாவது கிளீன் பண்ணி கொஞ்சம் பழமளன்னு வச்சு முடியுமான்னு பாருங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ரெடியா எடுத்துக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நாள் 3 நாட்கள். 3 நாட்கள் எந்த நாள் வேணா செய்யலாம். ஒரே ஒரு முறை செய்ய வேண்டிய பரிகாரம் இது. ரொம்ப ஈஸி பரிகாரம் கிடையாது, ஒரு லைஃப் என்ஹான்ஸ்மெண்ட் மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து அஸ்ட்ராலஜிக்கல் விஷயங்கள் வந்து அதிகமாக குவிந்து கிடக்கின்றன. சோ இதை நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் பாத்துக்கோங்க. இது ஒரே ஒரு தடவை செஞ்சு விட்டுலாம் போறோம். நோ மந்த்ரா நத்திங், உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான். என்ன எண்ணமோ அந்த ஒரு விஷயத்துல நீங்க அஸ்ட்ராலஜிக்கல் சிக்னிபிகண்ட் இருக்கக்கூடிய ஒரு சில பொருள்களையும் ஒரு சில கலரையும் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பர்டிகுலர் டேவை தேர்ந்தெடுக்கிறீங்க, பர்டிகுலர் நேரத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க, பர்டிகுலர் திசையை தேர்ந்தெடுக்கிறீங்க. இவ்வளவுதான் விஷயம். இது வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம், சாரி புதன்கிழமை பண்ணா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். புதன்கிழமை உங்களுக்கு பண்ண முடியலன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள்ல பண்ணுங்க. இரவு 8-9 ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து இரவு நேரத்தில் பண்ணக்கூடாது, பகல் நேரத்தில் பண்ணணும். காலையில 6-7 பண்றது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடா இருக்கும். இல்லைனா மதியானம் 1-2 பண்ணுங்க. சாட்டர்டே பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இரவு நேரம் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலிதம் தரக்கூடிய விஷயமா இருக்கும். இதுக்கு நீங்க வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தேவை வந்து தலகாணி உரை இருக்கு இல்லையா, இது யார் செய்ய போறீங்களோ அவங்களுடைய தலகாணி உரை பச்சை கலராக மாற்ற வேண்டும். அவ்வளவுதான், பச்சை கலரை நீங்க மாத்திக்கணும். உங்களுக்கு தேவை ஒரு 5 துளசி லீவ்ஸ் சின்ன சின்ன இலை, ஒவ்வொரு இலையா இருக்கணும், சிங்கிள் இலையா இருக்கணும். பெருங்காயம், சின்ன பெருங்காயம் நான் வந்து காட்டுறேன் பாருங்க, பெருங்காயம் இது ரொம்ப பெருசா இருக்கு. எங்கிட்ட இப்ப கிடைச்சது வந்து இந்த பெருங்காயம் வந்து இவ்வளவு பெருசா இருக்கிற மாதிரி கட்டை. நீங்க வந்து பவுடர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. சோ இந்த மாதிரி கட்டை தான் இருக்கணும். இதுல சின்ன கட்டை போதும், ரொம்ப துளி கட்டை இருந்ததுன்னா போதும் உங்களுக்கு. இது வந்து உடைக்க முடியாது இந்த டைம்ல. சோ இந்த மாதிரியான துளசி லீவ்ஸ் இருக்கு இல்லையா, துளசி லீவ்ஸ் வந்து 5 லீவ்ஸ் உங்களுக்கு தேவை. ஒரு ஜிப்லாக் கவர் உங்களுக்கு ஒண்ணு தேவை. பச்சை கலர் தலகாணி உரை ஒன்று தேவை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய் காயின், இவ்வளவுதான் உங்களுடைய தேவை. நீங்க நாளை தேர்ந்தெடுத்து என்ன செய்யணும்ன்றது நான் சொல்றேன். அதுக்கு முன்னால வந்து என்னன்னா, இது ஒன் டைம் செய்யறது தான். இது நீங்க வந்து ரிப்பீட் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. ஒரு வருஷம் கழிச்சு வேணாலும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். இதோட பெனிஃபிட் வந்து ஒரு வருஷம் கழிச்சு அப்படின்றது இல்ல, அதுக்கு மேலையும் வரும். ஒரு வருஷம் கழிச்சு நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதே மாதிரி ஏதாவது ஒரு நாள்ல வந்து 1 இயர் வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது என்ன விஷயம் சொல்ற மாதிரி இப்ப வந்து மெயினா இந்த ஒரு பரிகாரம் நம்ம வந்து செய்யறோம் இல்லையா. இப்ப இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது ஒரு சில நபர்கள் வந்து நம்ம கிட்ட டைரக்ட் கன்சல்டேஷன் பண்ணிருக்கிறவங்க வந்து பச்சை கலர் யூஸ் பண்ணாதீங்க நான் சொல்லிருக்கேன். அதுக்கு காரணம் வந்து ஒரு சுற்றுமான விஷயங்கள் இருக்கிறத அவர்களுடைய ஜாதகப்படி. அந்த மாதிரி நீங்க வந்து ஆல்ரெடி எனக்கு பச்சை கலர் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்கீங்களே அப்படின்ற மாதிரியான நபர்கள் அன்பர்கள் வந்து எனக்கு பாக்குறீங்கன்னா, அவங்க வந்து அதுக்கு பதிலாக பர்பிள் கலர் யூஸ் பண்ணலாம். சரி, பச்சை கலர் நான் யூஸ் பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன், பர்பிள் கலர் யூஸ் பண்ணலாம். பர்பிள் கலர் கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம்னா ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாம். இரண்டுமே நல்ல ஒரு பலிதம் தரக்கூடியவை. கிரீன் கலர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் யாருக்காவது சொல்லியிருந்தேன்னா அவங்களுக்கு, இல்ல அவங்களா அதை அன்லக்கி நினைச்சீங்கன்னா அவங்க, சோ அவங்க எல்லாம் மாதிரியான விஷயமாக பண்ணலாம். இப்ப கிரீன் கலர் நீங்க மத்தபடி இருக்கிறவங்க எல்லாம் கிரீன் கலர் எடுத்துக்கிறீங்களே, கிரீன் கலரா நீங்க வந்து மாத்திருக்கீங்க. வெறும் தலகாணி உரையை மட்டும் மாத்திருங்க. அதை மாத்துறதுக்கு முன்னால இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு மாத்தும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. தலகாணி உரையை நீங்க கரெக்டா கிளீனா வச்சுக்கங்க, வாங்கிட்டு வந்து நீங்க வந்து வைத்து விடுங்கள். இந்த ஜிப்லாக் கவர்ல போடுறதுக்கு முன்னால இந்த பொருட்கள் எல்லாம் முதல்ல ஒரு 5 ரூபாய் கையில வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து 5 துளசி இலையை வந்து அதுக்கு மேல வைக்கிறீங்க. அதுக்கு மேல பெருங்காயம் அதை அப்படியே முடிக்கிறீங்க. இது அப்படியே மூடிக்கிட்டு இடது கையை வச்சு வலது கையில முடிக்கிறீங்க. ஆண்கள் பெண்கள் இருவருமே எல்லா நாளையும் செய்யலாம். எல்லா நாளும் நான் வந்து சொல்றது புரியும் நினைக்கிறேன் லேடிஸ்க்கு எல்லாம். அந்த மாதிரியான விஷயமாக வைத்துக்கொண்டு உங்களுக்கு வந்து செல்வ வளம் அதிகப்படியாக உங்களுடைய வீட்டில் வந்து தங்க வேண்டும். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஸ்பெரிட்டி இருக்கணும், ஒரு அபுண்டன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக மனதில் நினைச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். பர்டிகுலரா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் சொல்லவே கூடாது, அதுதான் இதுல பர்டிகுலரே. சோ அப்ப என்னன்னா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதுவும் கேட்க வேண்டாம். உங்களுக்கு எல்லா விதத்திலையும் செல்வ வளம் வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். இதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருக்கும் போது யாராவது வந்து இந்த மாதிரியான பச்சை கலர் இது போட்டிருக்கீங்களே, நீ யாராவது கேட்டாலோ வேற ஏதாவது ஒரு விஷயமா இந்த மாதிரி எதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கீங்க, பச்சை கலரா இருக்கு, ஆடா இருக்கும் இல்லையா, வெறும் பச்சை வந்து போய் போட மாட்டாங்க, எல்லாம் வந்து கலர்ஃபுல்லா தானே போடுவாங்க. நிறைய பேர் வந்து வேற வேற கலர்ஸ் அதுல இருக்கும், வெறும் பியூர் பச்சையா போட மாட்டாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி பியூர் பச்சையா எப்படி போட்டிருக்கீங்கன்னு ஏதாவது கேட்டா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். அதனாலதான் சைலண்டா செஞ்சிருங்க. இது வந்து அந்த டைம்ல யாருக்கும் நீங்க பேசக்கூடாது, உங்களுக்கு ஏதாவது நடுவில் ஹிண்ட்ரன்சஸ் வரக்கூடாது, மொபைல் போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இதை வந்து இடது கையில் வைத்து வலது கையில் முடிக்கிறீங்க. இது வீட்டில் ஹஸ்பண்டோட ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே அவங்க தலைகாணிகளை போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் அவசியம்னு தேவை கிடையாது, போடுறதுனால தப்பு இல்ல. சோ இந்த மாதிரியான விஷயமாக வந்து ஃபுல்லா உங்களுடைய வீட்டில் உங்களுடைய நிலைமை எல்லா நிலைமையும் வந்து ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் வந்து தியானித்துக் கொள்ள வேண்டியது.
நீங்க வந்து என்ன இன்னொரு சஜஷன் என்னன்னா, நீங்க ஆண் பெண் இருவருமே நீங்க செய்யறீங்க வீட்டுல கணவன் மனைவினா, ஒருத்தங்க பச்சை கலராகவும் ஒருத்தங்க பர்பிள் கலராகவும் வச்சுக்கோங்க. அது வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். சோ அந்த மாதிரியான விஷயம் இருக்கு. இது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 5 ரூபா காயின் வச்சிருந்து துளசியை வச்சிருக்கீங்க, இது வச்சிருக்கீங்க. துளசி லீஃப் எல்லாம் மாத்தணும்னா மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி 1 இயர் வரைக்கும் கூட நீங்க மாத்தணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் ரொம்ப சுருங்கி போச்சுன்ற மாதிரி இருந்தா அந்த டைம்ல நீங்க எடுத்து டோட்டலாவே மாத்திரதா டோட்டலா தான் எல்லாம் மாத்தணும். அதையும் நீங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ரே பண்ணிட்டு ஜிப்லாக் கவருக்குள்ள போடுங்க. ஜிப்லாக் கவரை க்ளோஸ் பண்ணுங்க. அந்த பில்லோக்குள்ள போடுங்க. அந்த பில்லோ கவருக்குள்ள போடுங்க. அதுக்கப்புறம் பில்லோ உள்ள போடுங்க. அவ்வளவுதான், சிம்பிள் விஷயம். அப்படியே நீங்க மூடி வச்சிட போறீங்க, வேற ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் நீங்க செஞ்சாலே நீங்க மறந்து கூட போயிடலாம். அப்பப்ப பில்லோ எடுத்து நீங்க வாஷ் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தை பத்திரமா தனியா ஒரு இடத்துல எடுத்து வைக்க வேண்டியது, சுத்தமான இடத்துல. அதுக்கப்புறம் அப்படியே போட்டு திரும்ப அதுக்குள்ள போட்டு வேண்டியது, அவ்வளவுதான். இது வேற எதுவும் இல்ல. அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பழசை திருப்பி எங்க போடணும்னா, எங்க குப்பை மாதிரி இருந்ததுன்னா எங்க போடுவீங்க? அங்கதான் போடணும். அவ்வளவுதான் விஷயம். சோ இது சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதிகப்படியாக பணவரத்தையும் ஒரு அபுண்டன்ட் ஸ்டேட்டையும் உங்களுக்கு கொடுக்க வல்லது. செய்து பயனடைங்கள். நம்ம சிவாயம்.